அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். வணக்கம் அச்சுமா, உங்களுக்கு என்ன தெரியாது? உங்களை எனக்கு தெரியும், அக்கா உங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நான் மதுமிதா. கடந்த 20 வருஷங்களா சூழ்நிலையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோடு இருந்து அன்பாகவும் ஆறுதலாகவும் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர்றதுக்கு என்னதெல்லாம் பண்ணணுமோ அந்த உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, உதவின்னு சொல்லக்கூடாது, ஆத்ம திருப்திக்காக அதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு முறை நானும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். என்னம்மா அதிர்ச்சியா இருக்கா? ஆமாண்டா, காரணமே இல்லாம அதை தேர்ந்தெடுத்ததை இப்ப நினைச்சாலும் எனக்கு வருத்தமா இருக்கும். பரீட்சையில ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைச்சலா இருந்தது. நான் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எடுக்க முடியாம போயிடுவோம் அந்த மார்க் குறைவினால. அம்மா அப்பாவை எப்படி எதிர்கொள்றது, சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு பயம், தெளிவில்லாம அந்த முடிவை தேர்ந்தெடுத்தப்போ அதை எனக்கு சரியா செஞ்சுக்க தெரியல. காப்பாத்திட்டாங்க அம்மாவினுடைய அப்பாவினுடைய அன்பையும் தரிசனத்தையும். அப்பதான் நான் முழுமையா உணர்ந்தேன். எனக்கு கோபமா வந்தது அந்த சமயத்துல, ஏன் இப்படி நடந்துட்டோம்? மரணங்கிறது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழியை தரும் அப்படிங்கறத அப்பதான் உணர்ந்தேன். எம்மேல் இருந்த கோபமும் என்கிட்ட இருந்த சுயபச்சாதமும் மாறி அப்பதான் மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். இந்த வாழ்க்கை மனிதர்களிடம் பிரியமா இருக்கிறதுக்காக, அதனாலதான் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைதான் எனக்கு வந்தது. அதைத்தான் உங்களுக்கு பகிர்ந்துக்க நான் பிரியப்படுறேன். எல்லாருக்குமே இக்கட்டான சூழல் வரும். அந்த சூழலை நமக்கு மறந்து என்ன தெரியுமா, காலம் நமக்கு ஆறுதல் அளிக்கும். அந்த பிரச்சனையான காலகட்டத்தை பொறுமையா நிதானமா நம்பிக்கையோட நாம கடந்து வர்றதுக்கு மனப்பக்குவத்தை நாம எடுத்துக்கணும். அப்போ பிரபஞ்சத்தின் பேராற்றலும் நமக்கு உறுதுணையா இருந்து நம்மளை வாழ வைக்கும். தற்கொலைங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத பொக்கிஷன்னா அது மனிதனோட உயிர் தம்மா. உங்களுக்கு தெரியும் தானே, என்ன விலை கொடுத்தாவது போன உயிரை திரும்பி நம்மளால வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பொழைச்சு கிடக்கிறதுக்கும் வாழ்ந்து காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம வாழணும், வாழ்ந்து காட்டணும். எல்லாத்துக்குமே தற்கொலை தான் முடிவு அப்படின்னா பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது? அடிக்கடி செய்திகளில் பார்த்துருப்பீங்களே, கண் முன்னாடி வெடி குண்டுகளாலும் வன்முறையாலும் பசி பட்டினியாலும் தன்னுடைய மொத்த குடும்பமும் அழிஞ்சு போறத பார்த்துக்கிட்டு அந்த அநியாயத்துக்கு சாட்சியா பிஞ்சு உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அவங்களுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்டது அற்புதமான வாழ்க்கை. அதை நான் எப்படியெல்லாம் நாம வாழ்ந்து பார்க்கணும்? பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்துப்பீங்களே, வண்ணத்து பூச்சியின் கூட்டுப்புழு பருவம். கூட்டுப்புழுவா இருளடைந்த கூட்டுக்குள்ள உணவு கூட இல்லாமல் அது வாழ்ந்துட்டு இருக்கும். அதற்கான காலம் வரும்போது வண்ணமயமான சிறகுகளை விரிச்சு எவ்வளவு அற்புதமா அதுக்கு வெளியில அந்த கூட்டுப்புழு பருவத்தை கடந்து கூட்டை உடைச்சிட்டு வெளியில பறந்து போற பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு அழகாக ஆனந்தமான காட்சி அது. நாமும் இப்போ இந்த கூட்டு பருவத்துலதான் இருக்கிறோம், கூட்டு புழு பருவத்துல. இந்த நேரத்தை, இந்த காலத்தை நமக்கு சாதகமாக வச்சு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை சரி பண்றதுக்கு உண்டான காலமாக தான் இதை எடுத்துக்கணும். நம் மன திடத்தை அதிகப்படுத்துகிறது.
மனம் விட்டு பேசி நம் குடும்பத்தோடு அற்புதமான வாழ்நாட்களை செலவு பண்ணுறது அதை கழிக்கணும். அப்பதான் நீங்க இதெல்லாம் இந்த காலங்கள் முடிஞ்சு வெளியில வேலைக்குன்னு ஓடி திரிகிற காலம் வர்றப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி நம் குடும்ப பிணைப்பை எப்படி கொடுத்தது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அக்காவை நினைச்சுப்பாரு, சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நினைச்சுப்பாரு. உன்னுடைய முகத்தில் தெரியும் இப்போ நீ சிறந்த புத்திசாலிங்கிறது எனக்கு புரியுதுமா. உன் முகத்துல தெரியுற இந்த மாற்றம் எனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுக்குது. சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் மனம் விட்டு பேசணும், முதல்ல கலந்துரையாடணும். இந்த காலத்தை நாம் மனதிடத்துடன் கடந்து வருவோம். இன்னொரு நாள் நாம சந்திக்கிறப்போ நீ மிகச்சிறந்த ஆளுமையாக வருவாய் அப்படிங்கிற அடையாளத்தை இந்த முகமாற்றத்துல நான் பார்க்கிறேன். அந்த காலத்தில் நாம மறுபடியும் சந்திப்போம். நன்றி அச்சுமா. மனம் திறந்து வீட்டில் இருக்கிறவங்கிட்ட பேசுற அக்கா வேலை அச்சுப்பாள். உன்னை வளர்த்துக் கொள்றதுக்கும் நம்மை வளர்த்துக் கொள்றதுக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் சமூகத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி.